ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவுட் டூ வீடியோஸ். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான பெஸ்ட் ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து நிறைய ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் பத்தி கவர் பண்ணிருக்கோம். ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இங்க ஒரு கார்டு வந்து செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வீடியோக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான பெஸ்ட் ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் பிளே ஸ்டோர் லிங்க் தான். ஸோ நீங்க வந்து லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஒன்ஸ் வந்து எல்லா லிங்க் வந்து பிளே ஸ்டோர்ல வந்து போகும். ஸோ நீங்க ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற வேலை கிளிக் பண்ணா மூணு ஆப்ஷன் வந்து காட்டும், அதில் ஆல் செலக்ட் பண்ண போகிற லெவலுக்கு இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முடியும் புக்மார்க் வந்து பணம் உங்களுக்கு வேணுன்றது வந்து நீங்க ஈஸியாக வந்து மாத்திக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த எப்போ போல நம்ம ப்ரௌசர்ல என்னென்ன ஃபீச்சர் இருக்கும் ஸோ அது எல்லாமே இதில் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ப்ரௌசர் வந்து ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருக்கு. நீங்க வந்து பணம் ஏதாவது ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணும்போது ஸ்க்ரால் பண்ணும்போது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கு. ஃபர்ஸ்ட் குரோம் வந்து சூஸ் பண்ணி பாருங்க. குரோம் வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா மட்டும் இந்த ஆப் ட்ரை பண்ணுங்க. மற்றபடி வந்து பாருங்க குரோம் தான் பெஸ்ட்டு. ஓகே, நம்ம லிஸ்ட்ல செகண்டா பாக்க போற ஆப் நேம் வந்து பாத்தீங்கன்னா பிக்சல்ஸ்கேப். இந்த ஆப்ல நமக்கு வந்து போனா லைவ் வால்பேப்பர் கலெக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. பாக்காது என்னன்னு சொல்லி வந்து மற்ற லைவ் வால்பேப்பர் ஆப் எல்லாம் வந்து ஜஸ்ட் நம்ம ஹோம் ஸ்கிரீன் மட்டும் இருப்போம். அது ஹோம் ஸ்கிரீன் மட்டும் வந்து ரொட்டேட் மூவ் எல்லாம் ஆயிட்டு இருக்கும். பட் இது வந்து பாத்தீங்கன்னா அப்படி சின்ன ஒரு மூவிங் மாதிரி எப்படி போயிட்டு இருக்கும், ட்ரெயின் வந்து எப்படி போயிட்டு இருக்கு இப்படி ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்கும். சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற அனிமேஸ் எல்லாமே வந்து போனா ஜஸ்ட் அப்படியே மூவ் ஆயிட்டே போயிட்டு இருக்கும். நீங்க இந்த ஆப் வந்து பாருங்க. ஜஸ்ட் இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணக்கப்புறம் நமக்கு வந்து பண்ண மூணு ஸ்டைல் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த வந்து எனக்கு வந்து இது வந்து கொடுக்குறேன். ஜஸ்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் இயர் டு செட் ஆஸ் லைவ் வால்பேப்பர் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் வந்து போனா கொடுத்ததுக்கு அப்புறம் உங்க ஹோம் ஸ்கிரீன் வந்து பாருங்க, நமக்கு அப்படியே வந்து போனா சூப்பரா வந்து போயிட்டு இருக்கு. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான லைவ் வால்பேப்பர். நான் இந்த மாதிரி ஒரு லைவ் வால்பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறேன். பட் இல்ல நம்ம இன்னும் யோசிக்கணும்னு சொல்லி வந்து போனா பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ இருக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. நான் இந்த ஆப் வந்து போனா இப்பதான் கொஞ்ச நாளா யூஸ் பண்ணிருக்கேன். சோ எனக்கு வந்து போனா எந்த விதமான பேட்டரி ட்ரெயினும் தெரியல. சோ நீங்க வந்து உங்க மொபைல் வந்து வச்சு பாருங்க, பேட்டரி ட்ரெயினா இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. பேட்டரி ட்ரெயின் அதிகமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை அனிசல் வந்து பண்ணிருங்க. ஆனா நமக்கு லைவ் வால்பேப்பர் வந்து போனா கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு. நம்ம எப்பவுமே வந்து போனா ஒரே மாதிரி லைவ் வால்பேப்பர் வந்து பாத்துட்டு இது வந்து போனா கொஞ்சம் யூனிக்கா வந்துருந்துச்சு. ஸோ இந்த ஆப்பில் நமக்கு எப்போ போல வந்து பணம் ஒரு மூணு தீம் கொடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது வேணும் வச்சுக்கலாம். அது கீழே வந்து பணம் சேஞ்ச் பேஸ்ட் ஆன் டைம் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் டைம் கொடுத்து உங்களுக்கு என்னென்ன டைம் செட் பண்ணிக்க முடியும். இது வந்து பணம் சூப்பரான ஒரு லைவ் வால்பேப்பர் ஆப், மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நம்ம லிஸ்ட்ல நெக்ஸ்டா பார்க்க போற ஆப் நேம் வந்து பாத்தீங்கன்னா நேவ் பார் அனிமேஷன். நேவ் பார்னா நமக்கு வந்து பணம் கீழே வந்து இருக்கும். நம்ம கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வால்யூம் நம்ம கீழே வந்து பாத்தீங்கன்னா ரீசன்ட் டேப் பேக் பட்டன் அதுக்கப்புறம் ஹோம் பட்டன் இருக்கும். சோ அதான் நமக்கு வந்து நேவ் பார் அப்படி சொல்லுவாங்க. நமக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டஸ் பார்னு சொல்லுவாங்க. நமக்கு அதில் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். அந்த ப்ளூடூத் வைஃபை பிரைட்னஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார். நம்ம கீழே இருந்து நம்ம ஹோம் மினிமைஸ் பண்றது அதுக்கப்புறம் ரீசன்ட் டேப் பாக்கறதுல வந்து பணத்தோட பேர் வந்து நேவ் பார். சோ அந்த நேவ் பார் நமக்கு வந்து டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் அனிமேஷன் செட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஆப் வந்து கண்டிப்பா வந்து பாத்துருக்க மாட்டீங்க. சோ ஜஸ்ட் இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணலாம். இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணக்கப்புறம் நமக்கு நேவ் பார் அனிமேஷன் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் மேல வந்து பாருங்க ஜஸ்ட் ஒரு ஆன் ஆஃப் பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்க வந்து ஆன் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் கீழே வந்து பாருங்க சர்க்குலர் கேம்ஸ் அதுக்கப்புறம் இன்சுலேட்டிவ் அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லாமே வந்து பாருங்க டிஃபரெண்ட் டிஃபரெண்டா இருந்துச்சு. நீங்க வந்து மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ என் போன்ல நான் செட் பண்றேன். இப்போ வந்து நீங்க பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா உங்க போன்ல வந்து கெஸ்டர் வந்து ஆன் பண்ணி வச்சீங்கன்னா கெஸ்டர் வந்து நமக்கு தெரியாது. சோ ஜஸ்ட் நீங்க வந்து பண்ண மிரர் பண்ண நமக்கு ஒரு பட்டன்ஸ் இருக்கும். இப்போ ரெட்மி போன்ல வந்து பண்ண பட்டன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்கிரீன் டிஸ்பிளே வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நான் வந்து பட்டன்ஸ் வச்சா மட்டும் தான் நமக்கு தெரியும் நேபர் அனிமேஷன் வர்றது. ஜஸ்ட் நீங்க வந்து நிறைய டிசைன் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது வேணுமோ செட் பண்ணிக்கங்க. ஒன் செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் கீழே உங்க நேவ் பார்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அந்த டிசைன் வந்து வரும். சோ ரொம்ப ரொம்ப பாக்கறதுக்கு ரொம்ப யூனிக்கா இருக்கும். யாராவது வந்து பாத்தீங்கன்னா என்னடா ஆப் இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கண்டிப்பா யாரோ ஒருத்தர கேட்பாங்க. உங்களுக்கு அந்த நேவ் பார் வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பா ஒரு பெஸ்டான ஒரு ஆப். ஓகே, நம்ம லிஸ்ட்ல நெக்ஸ்டா பாக்க போற ஆப் நேம் வந்து பாத்தீங்கன்னா டிராயர்ஸ். இந்த டிராயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஹோம் ஸ்கிரீன் வந்து இருப்போம். ஹோம் ஸ்கிரீன் வந்து பண்ண ஜஸ்ட் ரெட் லெஃப்ட் ஸ்வைப் பண்ணா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சாக்கெட் மாதிரி வரும். சப்போஸ் நீங்க வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணிருக்கீங்க இல்ல வேற ஏதாவது ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வேணுன்ற ஆப் வந்து பண்ணா ஈஸியா வந்து சாக்கெட் ஓப்பன் பண்ணிக்க முடியும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹோம்ல போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ண விஷயம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்க வந்து பண்ண ஹோம் ஸ்கிரீன் ஜஸ்ட் ஸ்க்ரால் டவுன் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணலாம். இந்த ஆப் ஓப்பன் பண்ணக்கப்புறம் நமக்கு வந்து டிராயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்போம். ஜஸ்ட் நீங்க வந்து எனேபிள் வந்து பண்ணணும்.
இதில் வந்து பண்ண நம்பர் ஆஃப் டிராயர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 செட் பண்ணிருப்பாங்க. ஜஸ்ட் வந்து பண்ண இப்போ வந்து 5 வந்து கொடுத்துறேன். 5 வந்து கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு சைடில் வந்து பாருங்க நமக்கு வந்து சர்ச் கலக்கலராக வந்துருச்சு. ஜஸ்ட் நம்ம டச் பண்ணால் நமக்கு வந்து பண்ண ஆப் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி வரும். உங்களுக்கு வந்து பண்ண எந்த ஆப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்க. நான் இப்போ வந்து க்ரோம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நான் வந்து பண்ண செலக்ட் பண்ணி முடிச்சுக்கலாம் ஏதாவது யூஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நான் செலக்ட் பண்ணால் எனக்கு வந்து பணம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் ஷார்ட்கட் வந்து பண்ணிக்க முடியும். இந்த ஆப்பெல்லாம் வந்து பார்த்தா நம்ம வந்து மொபைலோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நீட்டாக வந்துருக்கும். எப்பவுமே நம்ம வந்து பண்ண ஃபோன் வந்து டிஃபோ ஒரே மாதிரி வச்சிருப்போம். ஸோ அதனால் நமக்கு வந்து பணம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்பப்போ இந்த மாதிரி சம்திங் வந்துட்டு புதுசாக ஆப் யூஸ் பண்ணுவோம் நமக்கு வந்து பணம் ஃபோன்ஸ் வந்து நமக்கு தனி ஃபீல் வந்து கிடைக்கும். ஓகே, இது மறக்காம இந்த ஆப் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஆப் நேம் என்ன பார்த்தீங்கன்னா ரூட்லெஸ். இது வந்து பார்த்தா ஒரு லான்ச்சர் ஆப். இது வந்து பார்த்தா ஒரு கம்மி சைஸ் எம்பின்றனால நமக்கு வந்து போனால் சார்ஜ் பற்றி கவலைப்பட தேவையில்லை. இது வந்து போனால் அந்தளவுக்கு வந்து பேட்டரி நினைந்து இருக்காது. ஓகே, ஜஸ்ட் இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணலாம். இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணக்கப்புறம் நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து பார்க்கறதுக்கு நமக்கு நியரஸ்ட் ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருந்திருக்கும். ஸ்டாக் ஆண்ட்ராய்டு நமக்கு வந்து போனால் கூகுள் கிட்ட டேரக்டாக ஒரு வாய்ஸ் தான் வந்து பண்ண ஸ்டாக் ஆண்ட்ராய்டு சொல்லுவோம். அந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வந்து போனால் எப்படி ஒரு ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ண எந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி இருந்துச்சு. இதுக்கப்புறம் நான் இது யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக வந்துருந்துச்சு. நான் ஜஸ்ட் ஒரு ஆப் ஓப்பன் பண்ணாலோ இல்லை ஜஸ்ட் ஸ்க்ரால் டவுன் பண்ணாலோ ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக வந்துருந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணுவோம் அந்த அனிமேஷன் சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய வந்து சொல்லிட்டே போகலாம். இந்த ஆப் வந்து போனால் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஆப் யூஸ் பண்ணால் எனக்கு வந்து போனால் எந்த விதமான சார்ஜ் ட்ரெயின் ஆகிறது நான் பார்க்கல. ஸோ உங்களுக்கு அதே நம்ம எப்போ போல சொல்கிறதா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி முடிச்சக்கப்போ உங்களுக்கு வந்து போனால் சார்ஜ் வந்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஆப் வந்து நீங்கள் அனிஷல் வந்து பண்ணிடலாம். பட் இந்த லான்ச்சர் ஆப் வந்து போனால் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வந்துச்சு. நியரஸ்ட் வந்து போனால் ஸ்டாக் ஆண்ட்ரட் மாதிரி இருந்தனால நமக்கு வந்து போனால் அந்த இன்டர்ஃபேஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அனிமேஷன் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து போனால் பெஸ்ட்டான ஒரு ஆண்ட்ராய்ட் ஆப் வேணும் அப்படின்னு நினச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஆப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா எலகண்ட் வால்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால்பேப்பர். எல்லா பெஸ்ட்டான ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ்லேயும் கண்டிப்பாக வந்து போனால் பெஸ்ட்டான வால்பேப்பர் ஆப் வந்து ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்ட் வால்பேப்பர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆப்போட நேம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா எலகண்ட் வால்ஸ். இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணலாம். இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணக்கப்புறம் நமக்கு வந்து போனால் வால்பேப்பர் அதுக்கப்புறம் கலெக்ஷன் இதுக்கப்புறம் எப்போ போல ஃபேவர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எப்போ போல நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிட்டே போயிட்டு இருந்தால் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வால்பேப்பர் வந்து கிடைக்கும். ஜஸ்ட் அது பக்கத்தில் வந்து போனால் கலெக்ஷன் அப்படி கொடுத்துருப்பாங்க. கலெக்ஷன் வந்து போனால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஸ்போர்ட் ரவிஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து போனால் எந்த கேட்டகரிஸ் வந்து பிடிக்கோ ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து ஃபேவரட்னு இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து வால்பேப்பர் கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணிட்டே போயிட்டு இருந்தால் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா அது நீங்கள் ஃபேவரட் லிஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்புறமா கூட போய் அந்த ஆப் வந்து பார்த்துக்க முடியும். இதை நம்ம வந்து ஹோம் ஸ்க்ரீன் செட் பண்ணுறது கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஜஸ்ட் அந்த ஆப் இந்த வால்பேப்பரும் அந்த ஆப் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் நம்ம கீழே வந்து போனால் செட்டாஸ் வால்பேப்பர் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஹோம் ஸ்க்ரீனா லாக் ஸ்க்ரீனா கேட்கும். ஜஸ்ட் வந்து போனால் ஹோம் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டீங்கன்னா இந்த வால்பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு வந்து செட் ஆயிரும். ஸோ அது மூலமாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வால்பேப்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வால்பேப்பர் ஆப் வந்து போனால் ஒரு பெஸ்ட்டாக ஆப்ஷனாக இருக்குது. இந்த வால்பேப்பர் நேம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா எலகண்ட் வால்ஸ். லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பெஸ்டான ஆண்ட்ராய்ட் பத்தி பாத்திருந்தோம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆப் வந்து பிடிச்சிருச்சு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம எல்லா ஆப்ஸ்க்கான டைரக்ட் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். சோ அதை நீங்க கிளிக் பண்ணி டேரக்டா வந்து போனா பிளேஸ் வந்து எடுத்துக்க முடியும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வந்து பாத்தீங்கன்னா வந்து எலகண்ட் வாஸ். அதுக்கப்புறம் நமக்கு வந்து நேபர் அனிமேஷன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் டிஃபரெண்டா இருந்துச்சு கொஞ்சம். சோ உங்களுக்கு எந்த ஆப் வந்து பிடிச்சிருந்து சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி பலதான் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல அந்த பில்டிங் கிளிக் பண்ணா மூணு ஆப்ஸ் வந்து காட்டும். அதில் ஆள்னு செலக்ட் பண்ண நம்ம போற லெவல் நோட்டிபிகேஷன் தரும். நல்லா நீங்க சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.